இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம் தான் செய்ய போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆழ்த்து எடுக்கிறாங்க பொண்ணோட நாத்தனாங்கிற முறைக்கு, அதாவது மாப்பிள்ளையோட தங்கச்சி. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆழத்தை எடுத்து மாப்பிள்ளைகிட்ட காசு வசூலிக்கிற பெரிய ஆளாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து என்னென்ன பண்ணுறாங்க, கேலி கிண்டல் இந்தமாரிலாம் என்ஜாய் பண்ணி ரொம்பவே வீட்டுக்கு வந்து வரவேற்கிறாங்க. அவங்களும் சரி போன போதுன்னு அவங்களும் காசு போடுறாங்க. இருந்தாலும் இவங்க எங்களுக்கு 500 வேணும், 1000 வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட முடிஞ்சத காசு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் வீட்டுக்கு வராமல் 3 பேர் சார்பில் வந்து ஆழத்தி எடுக்கிறாங்க. ரொம்பவே மேரேஜ் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மழைலாம் வந்துச்சு. அடுத்த சடங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சு பாயை வச்சு மறக்க வச்சுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வருஷம் பொண்ணு தருவியா மாப்பிள்ளை தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் கலந்து பேசியதுக்கப்புறமா எனக்கு முடிவே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சடங்கு நடக்குது. இந்த சடங்கு வந்து கிராமத்தில் வந்து நாங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணியிருப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சூடை ஏற்றி சாமி கும்பிட்டு அவங்களுக்கு வந்து நீர்லாம் வச்சுடுவோம். சாமி கும்பிட்டு நீர் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சம்பிரதாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பழம், இதுதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கீழே வந்து புதுப்பாயில் வந்து உட்கார வச்சுருவோம். புதுப்பாயில் உட்கார வச்ச பிறகு அவங்களுக்கு வந்து பாலும் பழமும் கொடுப்போம். இது வந்து யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து நாத்துனாங்க முறைக்கு தான் செய்வோம். நாத்தனா முறைக்கு செஞ்சு ஏமாற்றி குடிக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கொடுத்தாச்சு. பாதி பால் மாப்பிள்ளைக்கும் பாதி பால் பொண்ணுக்கும் அந்தமாரி கொடுப்பாங்க. பொண்ணு கொஞ்சம் விவரமாக இருக்கிறதுனால எப்படியோ கொஞ்சம் வாங்கி வாங்கி குடிச்சிருது. இருந்தாலும் நாத்தனார் வந்து விடமாட்டாங்க இல்லையா, பழத்தை வந்து நல்லா புட்டு புட்டு அவங்க வயலில் போட்டுக்கிறாங்க. கடைசியாக போன போதுன்னு கொஞ்சமாக மட்டும் பொண்ணுக்கு தராங்க. இருந்தாலும் இந்த கல்யாண விஷயத்தில் தான் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, மாப்பிள்ளையும் சரி பொண்ணையும் சரி. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்தால் பொண்ணை ஏமாற்றுவோம், பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை போனாங்கன்னா மாப்பிள்ளையை ஏமாற்றுவாங்க. இந்தமாரி சடங்கு வந்து காலகாலத்துக்கு நடந்து வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து ஏமாற்றிட்டாங்க, அவங்க நாத்துறாங்கிற முறை தான். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பொண்ணோட வீட்டு பக்கத்துலேயே பொண்ணுக்கு வந்து அண்ணிங்கிற முறை, அந்த சைடு அவங்களுக்கு சொந்தம், எங்கள் சைடு இந்த சொந்தம், அந்தமாரி ஓகேங்களா. எப்படியே கையை வச்சு பிடுங்கி சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க அப்பயும் விடலை, அவங்க வாயில் போட்டுக்கிட்டாங்க. ஒரு வழியே கொடுத்துட்டாங்க வாழைப்பழத்தையும். அடுத்தா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரத்துனேன்னா ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் பார்த்தீங்கன்னா மனகோலத்தில் பார்த்துட்டு நைனா நைனான்ட்டு பார்த்துட்டு எல்லாமே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சி எப்படி அடுத்த பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து எலி புட்டாச்சுங்க. எலி புட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க புதுக்கோட்டையிலேருந்து. அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மழை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு மழை வந்துருச்சு. அவ்வளோதான் இதேமாரி சடங்கு நடக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.